Hi friends, welcome to Deepa's Tea Time Vlog. நாம இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற சவுத் ஏசியாலேயே லார்ஜஸ்ட் அக்வேரியம் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வேர்ல்டுலேயே செகண்ட் அக்வேரியம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல இது இருக்கு. செந்தோசா ஐலண்ட்ல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாக்குறதுக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கொள்ளாடி ரைட் சைட்ல இருக்குங்க. சிங்கப்பூர் போனவங்க நிச்சயமா இதுக்கு போயிருப்பீங்க. இனிமேல் போறவங்க மிஸ் பண்ணாம செந்தோசா ஐலண்ட் போங்க. அதுக்குள்ள நிறைய இருக்கு. டால்பின் ஷோ, ஃபிஷ் அக்வேரியம் நிறையவே இருக்குங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஷார்க் நீந்தி போகுது. இது ஒரு டனல் மாதிரி இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஷார்க் எல்லாம் போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. பாருங்க வாவ். நாங்க பேக்கேஜ் டூர்ல போனதுனால டிக்கெட் எடுக்காம நேரடியாவே உள்ள போயிட்டோம். ஹாய். டிக்கெட் எடுக்கிறதா இருந்தா இந்தியன் ருபீஸுக்கு 1900, அடல்ட்டுக்கு சில்ட்ரனுக்கு 1400 ஆகும். இங்க லட்சக்கணக்கான மரைன் அனிமல்ஸ் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷார்க், டால்பின், ஈல்ஸ், ஜெல்லி, இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு. இதை சுத்தி பாக்குறதுக்கே 4 hours ஆயிடுச்சுங்க. டைம் போனதே தெரியல. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அக்வேரியம் கின்னஸ்ல கூட சாதனை பெற்றிருக்கு. இது ஒரு உடஞ்சு போன போட்டு. இதுக்குள்ளாடி மீன்லாம் ரொம்ப அழகா போயிட்டு போயிட்டு வருது. ஜெல்லி ஃபிஷ் பாருங்க, நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். ஷார்க் தான் நிறைய இருக்கு. ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. இந்த பாருங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது நீந்தி போயிட்டு இருந்தது. இந்த டனல் ஃபுல்லாவே ஷார்க் தான் இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ளாடி போய் நீந்து போறதுக்கு கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இதுக்கு தனியா நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம். அதுக்கான ட்ரெஸ், ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையும் மாட்டிட்டு நாம் உள்ள போறதுக்கு அலோ பண்றாங்க. ஷார்க் ஃபிஷ் எல்லாம் பாருங்க கீழே இருக்குது. இந்த மாதிரி ஜெல்லி, ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு சி ஹனிமோன் ஃபிஷ். கலர் கலரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ரெயின்போ கலர்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. மூன் டைப், ஆஸ்திரேலியா பாக்ஸ், ஜெல்லி ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸா இருக்கு. சீ ஹார்ஸ் கூட இருக்கு. 2 variety சீ ஹார்ஸ் இருக்கு. சிங்கப்பூர் போனீங்கன்னா கட்டாயம் நீங்க போய் இந்த ஃபிஷ் அக்வேரியத்தை பாருங்க. இது வேர்ல்டுலயே செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. கின்னஸ்ல கூட இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. சிங்கப்பூர் போனவங்க நிச்சயமா இது போய் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
இது பாருங்க, இது பாறைக்கு அடியில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. தண்ணிலாம் அவ்வளோ கிளியரா இருக்கும் பார்க்கறதுக்கு, பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு. உள்ள மண் வரைக்குமே நல்லா தெரியுது. மீன் எல்லாம் என்ன அழகா நீந்தி போகுது பாருங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி பெருசா போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஃப்ரண்ட்ல நம்ம உட்காந்து கூட பாத்துக்கலாம். எவ்வளோ வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக ஃபிஷ் எல்லாம் அழகாக நெளிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய ரே ஃபிஷ் எல்லாம் கூட போச்சுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி வால் மாதிரி இருக்கும்ல, அதான் ஸ்டிங் ரே ஃபிஷ். சாட்டை மாதிரி இருக்கும் என்ன போகுது பாருங்க, சாட்டை மாதிரி பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இதில் ரே ஃபிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.